रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनारदमारम्भां नाथयामुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजैग्मरुग्मव्यामोहरस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं सरस्तमगदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रीरेणु परकाल यतीन्द्रमिष्यान् श्रीमत्पराङ्गुशमणिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। योऽन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वतां न अन्यासहस्रचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमन्नूतनगणादित्रारब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणादित्रार्थसम्प्राप्तरियाश्रयं श्रीवासेन्द्रकराक्षेन्द्रस्वालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीशयमनं भक्त्या श्रयामोगुरुं नव्यवागीशयोगीन्द्रयास्यपरदेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामः स्वात्मसम्पदम् श्रीमते श्रीलक्ष्मीवदन दिव्यपादुकासेवकश्रीमविनमवागीशब्रह्मतन्त्रस्वतन्त्र परकालयतीन्द्रमहादेशिकाय नमः சபாய நம. இன்னைக்கு 11வது பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். அடுத்த பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த பாசுரத்தில் தன் கடமையை செய்யக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். அடுத்த பாசுரம் கடமையை செய்யாதத கணைத்தலங் கற்றதமை கன்று கீரங்கின்ற பாசுரத்தில் கடமையை செய்யாதத சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலும் ஒரு அற்புதமான ஒரு தோழியானவள் எழுப்பப்படுறாள். நீலாத்துங்கஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சதினகலித்தியம் யாபலால் கிருத்திய புங்க கோதாதஸ் நமைதமிதம் பூயேவாஸ்து பூயாம். அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணிதரு பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்குடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர் கென்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரெம்பாவாய். அழகான பாசுரம். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளறிய சென்று செரு செய்யும் அயற்பாடியில் கண்ணுக்குட்டிகள் இல்லாத கறவை பசுக்களே இல்லையாம். அழகாக சொல்கிறா நாராயணியத்தில் வர்றது. அம்பரீஷன் துவாதிசி அன்னைக்கு கோதானம் பண்ணுறான். எப்படிப்பட்ட பசுக்கள் பசு சஷ்டி கோட்டி அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி 60 கோடி பசுக்களை தியானம் பண்ணுறான், தானம் பண்ணுறான். ஒரு யாக விசேஷம் ஒன்று இருக்குது. வைஷ்ணவாத்மகமான ஒரு யாகத்தில் வாமனமூர்த்தியை தியானம் பண்ணி யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதம். இதை முதல்லே கூட சொல்லியிருக்க அடியன். அதில் யாகத்தில் அன்வைக்கக்கூடிய ரித்விக்குகளுக்கு தட்சிணை கொடுக்கணும்.
என்ன தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்கிறது குள்ளமான பசுக்களை தானம் கொடுக்கணும். ஏன்னா பெருமாள் குள்ளனாக வந்து வாமனமூர்த்தியை அவதரித்தா இல்லையா, ஆகையினால 1000 பசுக்களை அத்வரி கொடு அப்படின்னு வேதம் சொல்கிறது. அந்த காலத்திலலாம் பார்த்தால் யஜ்யம் பண்ணக்கூடிய அத்வரியுகளுக்கு ராஜாக்கள் ஒவ்வொரு நாளும் 1000 பசுக்களை தட்சிணையாக கொடுத்தான். அத்வரியுகளும் அந்த காலத்திலலாம் பசுக்கள் எல்லாத்தையும் ரட்சிச்சுண்டு அக்னிஹோத்திரத்தை விடாமல் பண்ணிட்டு இருந்தா. இந்த காலத்தில் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா. அன்னதானத்துக்கு பாத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் பசின்னு வந்தாலும் நாம் அன்னம் இடுறோம். ஆனால் அப்படி இல்லை, கோதானம்னு வந்துட்டால் பாத்திரம் அறிந்து தான் பண்ணணும். விசேஷமாக ஹோமம் பண்ணக்கூடிய உத்தமமான அதிகாரிகளுக்கு மட்டும்தான் நம்மளால் கோதானம் பண்ண முடியுமோ தவிர யாருக்கு வேணாலும் கோதானம் பண்ணிட முடியாது. அதுவும் கோதானம் பண்ணால் என்ன விசேஷம்னு சாஸ்திரம் சொல்கிறதுனா, அந்த மாட்டினுடைய உடம்பில் எத்தனை ரோமங்கள் இருக்கோ அதில் ஒரு ரோமத்துக்கு வீதம் 1000 வருடங்கள் நாம் வந்து சொர்க்கலோகத்தில் க்ஷேமமாக இருப்போம். அதுவும் பசுக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது, கன்றுகளோடு இருக்கணும்னு சொல்கிறது. தானம் கொடுக்கறது வெறும் பசுவை கொடுக்கக்கூடாது, கன்றுகளோடு இருக்கக்கூடிய பசுக்களை தான் தானம் கொடுக்கணும்னு சொல்கிறது. சுவாமி தேசிகன் இங்கே ஒரு அழகான ஸ்லோகம் சொல்ற, ஒரு ஆகார நியமத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், கண்ணுக்குட்டி இல்லாத பசுக்களுடைய பாலை நம்ம சாப்பிடவே கூடாது. ஏன் அப்படின்னா அது சாப்பிட்டா அவ்வளவு பாபம்னு சொல்கிறார். ஒரு குழம்பு இருகன்றி ஒட்டகப்பால், உப்புடன் பால், மோருடன் பால், மாதர்த்தம் பால், கருவுடையவற்றின் பால், கன்றிலா பால் அப்படின்னு சொல்கிறார். இப்படி கண்ணுக்குட்டி இல்லாத பசுக்களுடைய பாலை நம்ம சாப்பிடவே கூடாது. இங்கே கறவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. கறவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டே இருக்கும், அதே போல் வயத்துக்குள்ளே கண்ணுக்குட்டி இருந்துருக்கும் இல்லையா. அப்படி வயத்துக்குள்ளே ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும், வெளியில் ஒரு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டுருக்கோம். ஆகையினால இது கற்று கறவை அப்படின்னு சொல்லப்பட்டது. எந்த ஒரு சமயத்துலேயும் எந்த ஒரு பசுவும் கறக்காமலே இருந்ததே இல்லையா ஆயர்பாடியில், அப்படி ஒரு வளம் ஆயர்பாடிக்கு. அதனால்தான் நாச்சியார் பாசுரத்தை போடு ஆரம்பிக்கும் பொழுதே கற்று கறவை அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இந்த கற்று கறவைன்றத கற்று கறவை அப்படியும் பிரிக்கலாம், கன்று கறவை அப்படியும் பிரிக்கலாம். கற்று கறவை கணங்கள் அப்படின்னா ஏகப்பட்ட கண்ணுக்குட்டிகள், ஏகப்பட்ட கண்ணுக்குட்டிகளோடு கூடிய பசு கூட்டங்கள், அதையெல்லாம் கறக்கிறதே ஒரு பெரிய பலம். ஏன்னா பசுவுடைய பால் கறக்கிறது சாமானிய விஷயம் இல்லை, எல்லாராலையெல்லாம் பசுக்கிட்ட போய் பால் கறந்துட முடியாது. நம்ம ஆற்றுலேயே கூட பார்க்கலாம், அதை தினம் வரவன் வரலன்னா அவ்வளோ சீக்கிரம் அது பாலை விடாது, அவன் வந்தால் தான் கறக்க முடியும். பசுவுடைய பாலை கறக்கிறதுன்றது சாமானிய காரியம் கிடையாது. புதுசாக ஒருத்த வந்து பால் எடுத்துன்னு பால் கறக்கிறேன்ட்டு போனான்னா எட்டி உதைக்கும், நல்லா பழகணும் இருந்தால் தான் பாலையே விடும். எப்படின்னா இத்தனை பசுமாடுகளுக்கும் பால் கறந்து 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 அவளுக்கு பலம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கான். சாஸ்திரத்திலே சொல்கிறது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சூரிய நமஸ்காரங்கள்லாம் பண்ணால் நம்ம கார்த்தால இருந்து தினமும் வாக்கிங்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் பண்ணாலே போகிறோம், நமக்கு வந்து எல்லா விதமான சகல வியாதிகளும் நிவர்த்தி ஆகும். நித்தியம் கோவிலுக்கு போனாலே போகிறோம், சரீரத்துக்குன்னு தனியாக எதுவும் பரிபால் சரீரத்தை போஷிக்கணுன்ற அவசியமே இல்லை தனியாக. இதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை, அதனால தான் இப்போ எல்லாருக்கும் சரீரத்தில் வியாதிகள்லாம் ஏற்படுறது.
சரி, அவாளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம பண்ணால் அவள் சுகமாக இருப்பாள். இப்போ ஆயர்பாடிகளில் இருக்கிறவளுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னா பால் கறக்கிறது. அவளுடைய கடமை அது. பால் கறக்கிறதுனாலேயே அத்தனை ஒரு பலம் அவளுக்கு இருக்குது. சுதர்மத்தை யார் ஒருத்தன் விடுறானோ அவனுக்கு பலம் இருக்காது இல்லையா. கீதையில் சொல்கிறதுக்கு, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா அப்படின்னு. ஸ்வதர்மத்தில் பிராணன் போனாலும் போகலாம், இத்தர தர்மத்தை அனுஷ்டிக்காத அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிராணன் போனாலும் ஸ்வதர்மத்தை ரட்சிக்கணும்னு அர்த்தம். இத்தர தர்மத்தில் நம்முடைய புத்தியானது போகக்கூடாது. அப்போ என்ன ஆகிடும், சுதர்மமும் கெட்டு போகும், இத்தர தர்மமும் கெட்டு போகும். அதனால் இந்த மாதிரி இத்தர தர்மத்தில் பிரவேசிக்கூடாது, ஸ்வதர்மத்தை பூர்த்தி பண்ணிட்டு தான் போகணும்னு சாதிக்கிறார். இதே அத்தர்வண வேதத்தில் தத்ரூபமாக காட்டுறான்னு சொல்லிட்டு பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கிறா. அணவஹ தத் தடவஹ ததந்தர் பூதா பரம அணவஹ பாம்யந்தி தத்ரைவ நான்யத் பஷ்யதி அந்யத் பஷ்யதி நேதராகச்சதி அப்படின்னு இருக்கு வாக்கியம். இந்த வாக்கியத்தை நன்னா கவனிக்கணும்னு சொல்கிறா பெரியவாள். பின்னாடி காலத்தில் அணு யுகம் வரப்போகிறதுன்றத, அணுவால் உலகமே அழிய போகிறதுன்றத மனுஷனுடைய புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படின்றத அத்தர்வண வேதம் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறது. அணு பரமாணு அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அந்த அணு தான் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்லாம் இன்னி கண்டுபிடிச்சிருக்கான். இது எப்பயோ பரமாணு துவணுக்கம் திரணுக்கம் த்ரஸ் அதுதான் இந்த மாதிரி சத்துரனுக்கும் இப்படிலாம் வந்து எப்பயோ நையாய்கால் ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டா கௌதம மகரிஷியும் கனாத மகரிஷியும். கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அவள் எழுதி வச்ச சாஸ்திரங்கள் இதெல்லாம். அது என்ன பண்ணுறது, அணுக்கள் பரமாணுக்கள் உள்ளே சுற்றி 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 வருது. இப்போ தான் சொல்கிறாளே எல்லோரும் ஆர்பிட்னு ஒன்று சொல்கிறாளே, ஒன்று ஒரு பக்கம் போகும் இன்னொன்று இன்னொரு பக்கம் போகும். இப்படியெல்லாம் போய் கடைசியில் என்ன ஆகும், வெடிச்சா நாசமாக போயிடும் ஜகத்து. தத் தர்மோ எத் தர்மோ தத் அனவகா பாம்யந்தி அப்படின்னு வேதம் சொல்லிட்டு இல்லையா. தர்மமும் அப்படி தான், ஒவ்வொருத்தருக்கும் அவ்வாளுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை அவாவா பண்ணலைன்னா அதையே சுற்றின்னு இருக்கணும். எப்படி அணுக்கள் சுற்றின்னு இருக்கோ அது மாதிரி அதையே நாம் தர்மத்தையே சுற்றின்னு இருக்கணும். அது தர்மத்தை விட்டுட்டு மற்றொரு காரியங்களில் பிரவேசித்தால் கண்டிப்பாக அணு மற்றொரு அணுக்களோடு இடிச்சிருந்தால் என்ன அசம்பாவிதம் நேருமோ அது மாதிரி தர்மத்தை கறக்காமல் இருந்தால், தர்மத்தை வந்து நடத்தாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவளுக்கு அழிவு தான் நிச்சயம் அப்படின்னார். திரள் அழிய விரோதிகளை அடியோடு கொள்றதில் இவளுக்கு நோக்கமே கிடையாது. அவளுடைய திறன் பலம் கர்வம் இவைகளை அழிப்பதில் தான் இவளுக்கு நோக்கமே இருக்குது. அதனால தான் ஆனாட்சியார் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும்னு சொன்னான். விரோதிகள் இவா கிட்ட வர வரைக்கும் இவா காத்துட்டுருக்க மாட்டாளாம். அவள் இருக்கிற இடம் போய் போர் புரியவாளாம். இதில் பெண்கள் குழந்தைகள் முதிர்ந்தவர்கள் அதாவது வயசானவர்கள் இவாளுக்கெல்லாம் என்ன ஆபத்து நேருமோன்னு இங்கே போர் புரியாமல் அவா இருக்கிற இடத்துக்கு போய் போர் புரியவாளாம் இல்லையா. அதுவும் சத்ருக்களை கண்ட மாத்திரத்தில் அவளை அவள் இடத்துக்கே போய் சம்ஹாரம் பண்ணுறதில் இவாளுக்கு சாத்துரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாள். குற்றம் ஒன்று இல்லாத கோவலர் தம் பொற்கொடியே, கோபாலர்களுடைய பொற்கொடின்னு சொல்கிறா உள்ளே தூங்கின்றிருக்க இவளை பார்த்து இல்லையா. அவளுடைய குலத்துக்கு இவ வந்து கல்பலத்திகை போல இருக்கக்கூடியவள். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார் இல்லையா. அதை போல் இவோ இவோ இந்த குலத்துக்கே ஒரு கல்பவல்லி.
பிரிவா எடுக்கிற வியாக்கியானத்தில் ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி சுதா சீதா பர்த்தாரம் ஆசாத்திய ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னா விஸ்வாமித்ர மகரிஷியை பார்த்து ஜனக மகாராஜா சொல்கிறான், என் பொண்ணு யஜ்ஞ பூமியில் பிறந்தால் சீதை பரமசமர்த்தராயும் தசரத சக்கரவர்த்திக்கு புத்திரராயும் சுந்தரமூர்த்தியாக இருக்கக்கூடிய ராமனை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஜனக வம்சத்தில் பிறந்தவர்களுடைய கீர்த்தியை யசஸ்ஸை மேலும் மேலும் வளர செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஸ்லோகத்தை பெரியவாள் எடுத்திருக்கா வியாக்கியானத்தில். ஏன் அப்படின்னால், சீதா பிராட்டியை போல இவள் உள்ள தூங்கின்றிருக்கிறவள் குணங்களை கொண்டவர்கள் அப்படின்றதுனால இந்த ஸ்லோகத்தை இங்கே உதாகரிச்சா. கோவலர் தம் பொற்கொடி அப்படின்னு சொன்னான், புற்றர வல்குல் புனமையிலே போதராய், உள்ள படுத்துன்றவருடைய சௌந்தரியத்தை நாச்சியார் இந்த இடத்துல வர்ணிக்கிறார். உள்ள படுத்துன்றவர் எப்படி இருக்கா அப்படின்னா, அழகா மயில் போல திருமேனி படைத்தவளாக இருக்கா, சர்ப்பம் புத்துக்குள்ள நுழையும் இல்லையா, அப்போ தான் எடையை குறுக்கிண்டு நுழையும் பார்த்துக்கலாம் நம்ம, அதுபோல் இவளும் இடையழகு மிக்கவள் அப்படின்னு சொல்கிறா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வந்தன் பேர்பாட, இவளுடைய முற்றத்திற்கு போய் வாசலில் அதாவது வாசலில் நிற்கிறேன் முற்றத்துக்கே போயிட்டா, முற்றத்துக்கு போய் முகில் வண்ணன் பேர் பாடன், காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் கதியே அப்படின்னு திருவாய்மொழியில் சாய்ச்சார். மேகசியாமம் அப்படின்றார் வால்மீகி பகவான். கருமாமுகில் வண்ணன் கார்கடல் நீர் வண்ணன் அப்படின்னு மூன்றாம் திருவந்தாயில் ஆழ்வார் சாதிக்கிறார். அதுவும் உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவெல்லாம் வந்து நிற்கிறோம், மேகம் போன்ற நிறம் படைத்த பகவானுடைய பெருமையை பேசுகிறோம், நீ இப்படி படுத்துட்டுருக்கலாமா அப்படின்னு கேட்குறா. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, பெண்டாட்டி அப்படின்னு ஒரு சப்தம் இங்கே பிரயோகிச்சிருக்கா. பெண்டாட்டி அப்படின்னா விதேய ஆத்மான்னு அர்த்தம். என்ன அர்த்தம், பர்த்தாவுக்கு அனுகூலவத்தியாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். யாருக்கு மனைவி விதேய ஆத்மான்னு சொல்கிறான்னா, எவன் ஒருத்தன் அடித்து சித்திரவதை குடும்பப்படுத்துகிறானோ அவனுக்கு கிடையாது விதேய ஆத்மா. சாஸ்திரம் மனைவியை எவன் வந்து அடித்து குடும்பப்படுத்துகிறானோ அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டம் இல்லையா. மனுஸ்மிருதி சொல்கிறதா, அடுத்த ஜென்மாவில் தட்டு மாறி கிடக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் அவள் நாம் பர்த்தா அவள் மனைவியாக இருக்கா, நாம் அவளை துன்புறுத்தணுன்னா அடுத்த ஜென்மத்தில் அவள் பர்த்தாவாகவும் நாம் பத்னியாகவும் பிறப்போம். அப்படி பிறந்து இப்போ அனுபவிக்கிற துன்பத்தை காட்டிலும் அவள் நம்மளுக்கு 10 மடங்கு ஜாஸ்தியாக தருவா அப்படின்னு சொல்லிருக்கு. ஆகையினால பர்த்தாவுக்கு அனுகூலமாக இருக்கணும், இப்படி அனுகூலமாக இல்லை அந்யோன்ய தம்பதியாக இருக்கணும்னு சொல்கிறாள் இல்லையா. இந்த மாதிரி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்றுக்குரங்கும் பொருளையிலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சாமானிய அர்த்தம். இதில் சுவாபரேசார்த்தம் பார்த்தால் வசந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஆச்சாரிய காலக்ஷேப கோஷ்டி, ஆச்சாரியனுடைய பெருமைகள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். கற்று அப்படின்னால் தினவடங்க கற்று அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணான். அகங்காரம் இல்லாமல் நம்ம நன்னா கற்றுக்கணும், சந்தேகமே இல்லாமல் பூர்ணமாக கற்றுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமேனு சொல்லக்கூடாது. யாராக சந்தேகம் கேட்டால்னா நம்மக்கிட்ட வந்து அந்த இடத்துல தான் எனக்கும் சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்புறம் நம்ம வாத்தியாரே கிடையாது. அப்போது நாமும் சந்தேகம் கேட்குறா போல நம்ம ஆச்சாரியர்களிடத்துல நல்லா சந்தேகம் கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் விஷயத்தை. ஜோதிஷ் சாஸ்திரம் வாசின்னு சொல்கிறது,
ஆனால் ஜோதி சாஸ்திரத்தை சொல்லாத வெளியில் சொல்லாதேன்னு சொல்கிறது சாஸ்திரம். ஏன் அப்படின்னா, தப்பாக சொல்லிட்டால் அந்த தப்புகள்லாம் நாம் எதெல்லாம் தப்பாக சொன்னோமோ அதெல்லாம் வந்து நம்மளை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஜோதி சாஸ்திரம் சாமானியம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கணும், ஏனோ தானோன்னு கற்றுக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ கல்வி நமக்கு தெரியும், பொருள்னு இருக்குது, கல்வின்னு இருக்குது, இதெல்லாம் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும், ஒரு க்ஷணம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. சுகார்த்தி சேத் தியஜேத் வித்யா, வித்யார்த்தி சேத் தியஜேத் சுகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுகமாக இருக்கணும்னா நீ வித்தியை கற்றுக்க ஆசை முடியாது. ஷனச கனச செய்வ வித்யா மர்த்தஞ்ச சாதையேத் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு ஸ்லோகத்தில். ஒரு நொடி பொழுது கூட வீணாக்காமல் இந்த வித்தியையும் அர்த்தத்தையும் சம்பாதிக்கணும் நாம. ஒரு உபன்யாசத்தில் ஒரு பெரியவர் சொல்கிறாராம், எல்லாத்தையும் விட்டுடணும், எதெல்லாம் விடணும்னு சொல்கிறாராம். அடுத்த நாள்லேருந்து ஒன்றும் செய்யாமல் நம்மளால் உட்கார்ந்துருக்க முடியுமா அப்படின்னால், வித்தியை அனுஷ்டிக்கும் பொழுதும் பணத்தை சம்பாதிக்கும் பொழுதும் 120 வயசு வரைக்கும் நான் பூர்ணமாக இருப்பேன் அப்படின்ற எண்ணத்தில் அனுஷ்டிக்கணும் நம்ம. அடுத்த நாளே நான் போய் சேர போகிறேன், எனக்கு எதுக்கு வித்தியா, எனக்கு எதுக்கு பணம்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா. இதெல்லாம் அனுஷ்டிக்கும் போது அதனால்தான் ஆச்சியார் இந்த இடத்துல கற்று கறவை அப்படின்னு போட்டா. குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடி, சுவாபதேசத்தில் பார்த்தால் குற்றமில்லாத சாஸ்வதமான தர்மங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய கோவலர்கள்னு அர்த்தம். கோவலர் அப்படின்னா இந்த இடத்துல சுவாபதேசத்தில் நல்ல வாக்கை படைத்தவர்கள்னு அர்த்தம். கோ அப்படின்னா நல்ல வாக்குன்னு அர்த்தம், கோவலர்னா நல்ல வாக்கை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அமங்கலமான வார்த்தைகளை எப்பவுமே அவ பேசவே மாட்டாள் ஆச்சாரியர்கள். நல்ல வார்த்தையை பேசக்கூடிய உத்தமமான குலத்தில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு சிஷ்யனாக இருக்கக்கூடியவாளும் நல்ல வார்த்தையை பேசக்கூடிய உத்தமமான குலத்தில் பிறந்தவாளாக தான் இருக்கணும். ஏன்னா ஏனோ தானோன்னு அவள் பாடம் சொல்ல மாட்டாள் இல்லையா, ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ண மாட்டாள். சம்வத்சரம் ததார்த்தம் வா மாசத்திரயம் அதாபி வா அப்படின்லாம் சொல்லப்படினால அவள் பரீட்சை பண்ணி தான் நமக்கு உபதேசமே பண்ணுவாள். புற்றறவல்குள் புனமையிலே போதராய், சாமானிய அர்த்தத்தில் ஒரு இடையழகானது சொல்லப்பட்டது. இந்த இடத்துல பக்தியுடைய பெருமையை ரொம்ப அழகாக சாதிக்கிறார். ஞானம் பக்தி வைராக்கியம் இதில் பார்த்தால் பக்தி நடுவில் இருக்குது. பக்தி ஏற்பட்டால் தான் ஞானம் சித்திக்கும். பக்தி ஞானத்துக்கும் சாதனம், அதே போல் வைராக்கியத்துக்கும் சாதனம். பக்தி இருந்தால் பெருமாளை நாம் தெரிஞ்சுக்கணும், அப்படி பெருமாளை பற்றின விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அதனால தான் பல புஸ்தகங்களை நாம் வாசித்து ஞானத்தை விருத்தி பண்ணிக்க முடியும். ஞானம் வந்துட்டால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய லௌகிகமான விஷயங்கள் அல்ப விஷயங்களில் தான் நாம் பெருசாக நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு ஞானம் வந்த பிறகு தான் வைராக்கியம் ஏற்படும். அதனால் என்ன தெரிகிறது, பக்தி இல்லைன்னா ஞானமும் வராது, பக்தி இல்லைன்னா வைராக்கியமும் வராது. வெறும் பாண்டித்யம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெறும் பாண்டித்யம் வந்து நமக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. அதனால் நமக்கு பக்தி இருக்கணும். கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணாக அகம் துன்வந்தி கார்ஸ்னேன நீகாரமிவ பாஸ்கராக அப்படின்னு பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் வர ஸ்லோகம் இது. ஒரு மகரிஷி காட்டு வழியே நடந்து போகிறாராம். அது ஒரு மூங்கில் காடு. மூங்கில் காட்டில் ஒரு வெய்ய காலத்தில் பார்த்தால் தெரியும், ஒன்றோட ஒன்று உரசையே தீ பிடிச்சிடும். அது தீ பிடிச்சி 6 மாதம் கழித்து பார்த்தால் பச்சை பசேல்னு இருக்கும்.
எப்படின்னு பார்த்தால் அதுக்கு சொல்கிறார், அவர் நினச்சி பார்க்குறாராம், முன்னாடி பச்சை பசேல் இருந்தது, அப்புறம் தீப்பிடிச்சி எல்லாம் கருகி போச்சு, மறுபடியும் பச்சை பசேல்னு வளர்ந்துருத்தே எப்படின்னு பார்க்குறான். ஏன்னா அதுக்கு அதில் என்ன தெரியுது அப்படின்னால், மேலே இருக்கக்கூடிய மரம்தான் எரிஞ்சு போச்சே தவிர மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அடி வேர் அப்படியே இருக்குது. அப்போது பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய வேரானது அப்படியே இருக்கிறபடினால மறுபடியும் அது துளிர் விட்டு பச்சை பசேல்னு இருக்குது. வேர் அழியாதபடினால மழை பெஞ்ச உடனே மறுபடியும் துளு முளைக்கிறது. அதுபோல் அந்த ரிஷி நினைக்கிறாராம், பிராயஷ்டித்த கர்மா பண்ணால் பாபம் பாபம் போகுமோ தவிர பாபம் பண்ண செய்ய தூண்டக்கூடிய ஒரு வாசனையானது போகாது, பாப வாசனை போகாது இல்லையா, இந்த பாப்பந்தான் போகணும். அப்போது அது அடி வேர் மாதிரி அந்த வாசனை உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அந்த வாசனை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியானது பிராயசித்த கர்மாவுக்கு கிடையாது. தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா, வந்தன போல் வருவனவும் அனந்தமாகி அப்படின்றார். எத்தனையோ ஜென்மங்களில் நாம் கெட்டதை மட்டுமே பண்ணியிருக்கோம், அப்பப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு நல்லது பிடிபடுமா அப்படின்னால் கெட்ட வாசனை அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. வாசுதேவ பராயணா, யாரை நினச்சா போகும், வாசுதேவனை நினச்சோன்னா நமக்கு ஒரு வேளை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற யாராலையும் போகவே போக முடியாது. வாசுதேவன் நினச்சுட்டா நம்ம தப்பு காரியத்தை ஒரு பொழுதும் பண்ணவே மாட்டோம். அதனால் பெருமாளிடத்தில் பக்தி சித்திச்சதுன்னா தான் ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் சித்திக்கும். ஞான வைராக்கியத்தை ஒன்றா சொல்லி பக்தியை தனியாகத்தான் சொல்லியிருக்கா ஆச்சாரியர்கள் எல்லாருமே. புனமயிலே, மயிலுக்கும் ஆச்சாரியனுக்கும் அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது இந்த இடத்துல. மயில் மேகத்தை பார்த்து தோகை விரிக்கும், ஆச்சாரியர்களும் முகில்வண்ணனாக இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து சந்தோஷப்படுறா. தோகைகளுக்கு சரீரம் ஆதாரமாக இருக்குது, மயூகை அப்படின்னு சொல்லிட்டு வேதம். மயில் தோகையை தாங்குறா போல பெருமாள் எல்லாத்தையும் தாங்கிண்டு நமக்கெல்லாம் ஆதாரபூத்தனாக இருக்கான். ஆச்சாரியர்களுக்கு விகசிதமாக இருக்கக்கூடிய இந்த ஞானம் எப்படி மயிலே மயிலேன்னா இறகு போடாதோ அது மாதிரி ஆச்சாரியாளிடத்துல நாம் பல முறை அடிபணிந்து கேட்டால் மட்டும்தான் அவ நமக்கு உபதேசங்கள் பண்ணுறதுக்கு தயாராவா. மயில் இருக்கிற இடத்துல சர்ப்பங்கள் வரவே வராது. அதுபோல் ஆச்சாரியர்கள் இருக்கிற இடத்துல ஆசுர பிரகிருதிகளோ குட்டில பிரகிருதிகளோ இவெல்லாம் வரமாட்டா, நெருங்க முடியாது. நம்ம கூட இருக்கக்கூடிய அத்தியன காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித்தியார்த்திகளும் ஆச்சாரியனுடைய பெருமையை பாடுற அளவுக்கு நாம் ஒன்றா சேர்ந்து இருந்தோன்னா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாச்சு நீங்கள் உபதேசம் பண்ண வரணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் உபதேசம் பண்ணுறதுக்கு வருவார். நின் முற்றம் புகுந்து முகில்வெண்ணன் பேர் பாட இல்லையா, அப்படி எல்லாரும் வந்தாச்சு நாங்கள்லாம் காத்துருக்கோம், தேவரீர் எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் உபதேசம் பண்ணுவதாக இந்த பாசுரத்தினால சுவாபதேசம் சொல்லப்படுறது. இந்த பாசுரத்தில் பூதத்தாழ்வாரை எழுப்புறார், அதுவும் பக்தியினுடைய பெருமையை பேசக்கூடிய இந்த பாசுரத்தில் பக்தியினுடைய பெருமையானது பேசப்படுறது. பக்தியினுடைய பெருமையை பேசக்கூடிய இந்த பாசுரத்தில் பூதத்தாழ்வாரை எழுப்புறதாக அமைஞ்சிருக்கு. அன்பே தகலியாக அப்படின்னு சொன்ன பூதத்தாழ்வாருடைய பெருமை. பூதத்தாழ்வார் இங்கே பக்கத்தில் மகாபலிபுர க்ஷேத்திரத்தில் சரசேன பெருமாளுடைய அந்த க்ஷேத்திரத்தில் அவர் பிறந்தார். மயிலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடற்கடையில் அவர் பிறந்தபடினாலே கற்று கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்ற இந்த உத்தமமான பாசுரத்தில் இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கும் இதுக்கும் ஒற்றுமை இருக்கிறபடினால பக்தி விஷயத்தில்
இந்த பாசுரத்தினால நாச்சியார் பூரத்தாழ்வாரை எழுப்புறதா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். மீண்டும் நாளைக்கு தொடர்வோம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.